உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி மாவட்டத்தில் மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையின் சிசு பராமரிப்பு பிரிவில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அந்த வார்டு முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் மருத்துவர்களும் செவிலியர்களும் ஜன்னல்களை உடைத்து குழந்தைகளை வெளியேற்றினர். அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியேற முயன்றதால் நெரிசல் ஏற்பட்டது. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை மற்றும் ராணுவ தீயணைப்பு வாகனம் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீயில் கருகியும் கரும்புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டும் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். இந்த விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் மனதுக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். மேலும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட முதல்வர் யோகி, உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய ஜான்சி வட்டாட்சியருக்கும் காவல்துறை டிஐஜிக்கும் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் மனதை உலுக்குவதாகவும் உயிரிழந்த குழந்தைகளின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த சம்பவத்தால் உத்தரப்பிரதேசமே சோகத்தில் மூழ்கியுள்ளது.